எல்லாம் ரெடியாயிருச்சுன்னு நினச்சோம். இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை, காற்று நிற்கலை, வேக்கம் போஸ் கட் ஆகிடுச்சு. ஆமாப்பில இது போயிட்டு இதில் இருக்கிறத உருவி எடுத்துட்டு அதை மாட்டினு வரணுமா, ஃபிட்டிங் பண்ணிடணும். போகலாமா, இது போய் வரேன். என்ன பண்ணுறது, நம்ம நேரங்கள் ஒன்று போனால் ஒன்று. இது என்ன அதோ தெரியல, இது மாட்டினா காற்று நிற்குமா நிற்காதான்னு தெரியலையே. தேவாவா போலாம், மெக்கானிக் போகிறாரு. ஓகே, நல்லா ஏறுது டயரு, நல்லா வேலை முடிஞ்சிச்சு. ஏறுது மாப்பிள்ள, பா. இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஐயோ அப்பா, மாப்பிள்ள முடிஞ்சிச்சு. என்ன கூத்தாட பாருங்க, ஹார்ன் அடிச்சா டான்ஸ் ஆர் குறுகான்னு வெள்ள வேட்டி வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு என்னத்த நான் சொல்ல. நம்ம காவேரிப்பட்டினம் வந்தாச்சு, நம்ம காலையிலே வந்து நைட்டே வந்து நிப்பாட்டிட்டோம். மாப்பிள்ள என்ன பண்ணிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் செக் பண்ணுறதுக்காண்டி மாப்பிள்ள செக் பண்ணிட்டு இருக்கோம், இன்ஜின் ஆயில் செக் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஜின் ஆயில் பார்த்துடலாம். வேஸ்ட் 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 கிலோ. ஆ எங்க இருக்கு, ஓகே இது ஓகே. மாப்பிள பசு இருக்கு, இன்ஜின் எல்லாம் கரெக்டாக தாங்க இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஊற்றலாங்கன்னு ஒரு லிட்டர் கூட ஊற்றலாம். ஓ வேற நம்ம அப்பலாம் அவ்வளோதான், நேராக இப்போ பஞ்சர் கடைக்கு போகலாம். போனால் ஃபோன் போட்டு கேட்டு நேராக நம்ம போயிட்டு இருக்கலாம். வாங்க மக்களே, பஞ்சர் கடைக்கு போகலாம். நம்ம போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் வீடியோவை. காவேரிப்பட்டினம் வந்தாச்சுங்க, வண்டி டயர்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றணும், பார்ப்போம். பஞ்சர் கடை அங்கே போயிட்டு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். காவேரிப்பட்டினத்தில் இருக்கோங்க, டயர் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டிருக்கோம் உள்ள. அந்த உடஞ்ச பொருள்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓனர்கிட்ட கொடுத்துட்டு டயர் ஒரு நாலு டயர் பின்னாடி தூக்கி போட்டிருக்கோம். புது டயர் கிடையாது, அது ரொம்ப தேஞ்சிருக்கிறதுக்கு பழைய டயர் தான். இந்த வழியில் கழட்டி வச்ச டயர் தான், அதுதான் தூக்கி மேலே போட்டுக்கோங்க. நாலு டயர் இருக்குது, தெரியுதுங்களா? டயர் மேலே தூக்கி போட்டுக்கோங்க, அது கொண்டு போய் பஞ்சர் கடையில் போய் மாற்றணும். நாலு டயர் போட்டிருக்கு. லிஃப்ட் ஆக்சில் பார்த்தீங்கன்னா நைட்டு நம்மளை ரொம்ப டென்ஷன் பண்ணி விட்ருச்சு. இறங்கினது ஏரில், அதுக்கப்புறம் ஓசு கட் ஆகி போச்சு. எல்லாத்தையும் ஒரு வழியாக எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம். போய் டயரை மாற்றுவோம். இன்றைக்கி லோடு எந்த ஊருக்கு ஏற்றுவோன்னு சொல்லி தெரியல, பார்ப்போம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சர் கடை வந்தாச்சு மக்களே. நம்ம நண்பர் வண்டி எடுத்துகிட்டு வரார் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வண்டி லெஃப்ட்டு தான் வரான். மாப்பிள்ள கருமலை வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டான், அவ்வளோதான். பழைய டயர் நம்ம கலெக்டர் டயர் தான் இருக்குது, அதே மாற்றி போட்டு போக வேண்டியது தான். அதே ஊரில் நல்லா தான் இருக்குது. டயர் உள்ளே வெடிச்சிட்டுக்குது.
என்னதான் சொல்ல. தெரியுங்களா, டயர் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ என்னென்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் இருக்கிற இந்த ரெண்டு டயருமே, அந்த பக்கம் இருக்கிற ரெண்டு டயருமே வேறு ஒரு டயர் மாற்றிச்சு. அப்புறம் ஸ்டெப்னி மாற்றிச்சு. லிஃப்ட் ஆக்சில் இது பஞ்சர் இருந்துச்சு, பஞ்சர் போட்டு மாற்றிருக்குது. அந்த பக்கம் ஹவுசிங் இருக்கிற டயர் வந்து ரெண்டு ரெண்டாம் பக்கம் டயரும் லைட்டாக சொட்டை அடிச்சுது, அதனால் உள்ளே வெளியே போட்டிருக்கு. இங்கே இருக்கிறது இங்கே, அங்கே இருக்கிறது அங்கே, உள்ளே வெளியே மட்டும் போட்டிருக்குது. இதெல்லாம் டயரும் காற்று செக் பண்ணிச்சு. வேலை முடிஞ்சிச்சு, ஓனர் வீட்டுக்கு போயிட்டா இருப்போம். நம்ம நேராக போய் குளிச்சுட்டு சாம்பிள்ஸ்னு சாப்பிட்ல காலையிலேருந்து, வாங்க நம்ம போகலாம். இப்போ சரியாக எங்கே இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி பக்கமாக போயிட்டுருக்கோம், காவேரி பட்டினம் தாண்டி போயிட்டுருக்கோம். டயர்லாம் மாற்றியாச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, டயர் மாற்றினது. அதான் போயிட்டு இருக்கேன், கொண்டு போய் அலைன்மெண்ட் பார்த்துட்டு, இன்றைக்கி எதுவும் லோடு ஆகலை, அலைன்மெண்ட் பார்த்துட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு. வீட்டுக்கு போயிட்டு வந்து காலையில் ஒரு 6 to 7 o'clock வந்துட்டேன்னா நம்ம லோடு போகிறது கரெக்டாக இருக்கும். சரி வாங்க பார்ப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய். லாரி பார்க்கிங்க்கு வந்தாச்சுங்க. லாரி பார்க்கிங்கில் பார்த்திங்கன்னா நிப்பாட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு காலையில் 8 o'clock வருவோம். பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 200 rupees நினைக்கிறேன். சரி பார்ப்போம், நிப்பாட்டிட்டு கிளம்புவோம். வண்டியை பார்க்கிங்கில் விட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறேன். பஸ்ஸில் தான் போகணும். திருவண்ணாமலை ரோட்டில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்கேன். திருவண்ணாமலை ரோட்டில் பஸ் பிடிச்சி தான் போகணும். பார்ப்போம், நம்ம போய் நிற்கிற நேரத்தில் பஸ்ஸே வராது. இல்லைன்னா கூட ஒரு 200-300 meters வரும். அங்கேருந்து 200 meters வரும்னுங்களா? ரோட்டுங்க, நான் அப்படியே கிளம்பி போயிட்டு திருப்பி வண்டிக்கு வரக்குள்ளே கண்டினியூ பண்ணுறேன்.